நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இடம் வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான். முக்கியமாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கான ஒரு பக்காவான இடமா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட பிரதர் இருக்காரு. பிரதர், இப்போ நம்ம ப்ராஜெக்டோட நேம் சொல்லிடுறீங்களா? சார், நம்ம ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா அர்பன் க்ளவுட். இதை ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரசனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூர் நல்ல ஃபெமிலியரான கன்செப்ட், பிரசனா ஹோண்டா, பிரசனா கியா. ஸோ சேம் இப்போ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக நியூ ப்ராஜெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பருங்க ப்ரோ. இப்போ பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிங்க ப்ரோ? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர்பந்தல் டு விளாங்குறிச்சி ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கரெக்டாக தண்ணீர்பந்தல் டு விளாங்குறிச்சி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. எத்தனை ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன்? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. 5.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்க. ஸோ இப்போ எத்தனை பிளாட் இருக்குங்க? எத்தனை சென்ட்லேருந்து ஒரு பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? சார், மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 சென்ட்ஸ்லேருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 பிளாட்ஸ் இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நியூ ப்ராஜெக்ட் தான், அது நியூ ப்ராஜெக்ட் தான். கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேசிங், ப்ரிஃபரன்ஸ், அவைலபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்க முடியும். நியூலி ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் தான். ஓகேங்க. இப்போ முக்கியமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது அம்யூனிட்டிஸ் தான் ப்ரோ. இப்போ நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டுருக்கோம்னு சொல்லிடலாங்களா? இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஃபார் சேல் யாரும் கொடுத்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை தேவை நல்ல தண்ணிக்கான பைப்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்ல தண்ணியே கிடச்சிரும். நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இபி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோ மோட்டருக்கான லைன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஸ்டோ மோட்டர் லைன்ஸ். ஸோ தண்ணி பிரச்சனை கிடையாதுப்பா? தண்ணி பிரச்சனை கார்பரேஷன் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் தண்ணி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு போர்வெல் பண்ணாலுமே வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அரௌண்ட் 80 ஃபீட் to 150 ஃபீட்லேயே ரேடியேஷன் சூப்பராக இருக்கும். சோர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இபி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அடி ரோடு அண்ட் 33 அடி ரோடு நல்ல ஒய்ட் ஆங்கிளாக பார்த்தீங்கன்னா மெட்டல் தார் ரோட்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்க ப்ரோ. இப்போ என்னன்னா சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு இடம் வாங்கி போடலாம்னு யோசிப்பாங்க ப்ரோ. வீடு கட்டுறது சில பேர் பார்த்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது இப்போ பக்கத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லலாங்களா? ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபன் மால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணப்பட்டி போகக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டி அட்ஜாயின்லேயே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது 80 ஃபீட் ரோடு. நெக்ஸ்ட் அடுத்து நிறைய ஸ்கீம் ரோட்ஸ் கனெக்டிவிட்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியர்பை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஐடி பார்க்கு டச் பண்ணிட முடியும். ஸோ அவினாசி ரோடுக்கு 3 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கனாலுமே ரெண்டல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 200% அஷ்யூர்டு வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இப்போ கோயம்புத்தூர்லேயே மெயினான லொக்கேஷன் அவினாசி ரோடு. அவினாசி ரோட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து மெயினான ரோடு எல்லாமே ஈஸியாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறனாலும் சரி, இல்லை வீடு கட்டுறனாலும் சரி, ஒரு பக்காவான பிளேஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இந்த லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான லொக்கேஷன் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணபதி சக்தி ரோடுன்னு சொல்லுவாங்க, அன்னபூர்ணா ஹோட்டல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். வெறும் டூ மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு. கரெக்டாக 2 கிலோமீட்டர்ஸ் தான் ரேடியேஷன் வருது, 2 கிலோமீட்டர்ஸ் தான் சரௌண்டிங் வருது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து நெக்ஸ்ட் ப்ரோசன் மால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. 2 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த லொக்கேஷன். நெக்ஸ்ட் சங்கரா ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு, பிஎஸ்ஜி, ஸோ எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே பக்கத்தில் இருக்குது. ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா வித்யாநிகேதன் ஸ்கூல்ஸ், ஃபெமிலியரான ஸ்கூல்ஸ் சந்திரகாந்தி ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆக்சஸ் ஈஸி. விளாங்குறிச்சிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸி, அவினாசி ரோட்டுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்தவரைக்கும் சக்தி ரோட்டுக்கும் அவினாசி ரோட்டுக்கும் சென்டர் அமைஞ்சிருக்கனால ஸோ அந்த லொக்கேஷனில் சரவணம்பட்டி கேஜிஐசிலேருந்து வரவங்களுக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்லேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப கன்வீனியாக இருக்கக்கூடிய லொக்கேஷன். ஓகேங்க. ஏன்னா முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து இடம் வாங்கலாம்னு தேடிட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி எங்கேயுமே உங்களுக்கு வந்து லேண்ட் போட்டு சேலே பண்ண மாட்டாங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே வீடு ஆயிடுச்சு, நிறைய ஃபுல்லாக கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு உங்களுக்கு. வீடு வீடு இடங்கிறது கிடையாது இந்த ஏரியா சரௌண்டிங்கில். ஆமாம், லோன் வசதி வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது நம்ம எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேங்கோட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்ஐசி, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, மொத்தம் 4 பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா லைன் அப்ஸில் பேங்க் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டைப் பண்ணிடுவோம். ஸோ கஸ்டமர் எந்த பேங்க்கில் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேங்க்கில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க ப்ரோ, அவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா அடிக்கடி வந்து இங்கே ஒரு வீடு கட்டுறனால என்னால் வந்து கவனிச்சிக்க முடியாது, நீங்களே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க, பெஸ்ட் பில்டர் வச்சு அந்த மாதிரி ஏதாவது வீடு கட்டி கொடுத்து. ஸோ பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், பில்டர் சிஸ்டங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வரோம் நம்ம. ஸோ உங்களுக்கு பில்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வில் சப்போர்ட் யூ. ஸோ பில்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு, கஸ்டமர் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கும்போது இங்கே யார் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ ரெப்யூட்டட் பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைனிங்லேருந்து வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்குமே வி ஆர் சப்போர்ட். இப்போ 3 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் 3 சென்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 சென்ட்ஸ், 3.25 சென்ட்ஸ், 3.75 சென்ட். கஸ்டமரோட தேவையை பொறுத்து அவங்க, இப்போ இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இந்த லொக்கேஷனில் அவங்களுக்கு தேவையை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வெளியூர்லேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து விசிட் பண்ண முடியாதுன்னா, ஸோ நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ளாட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் நீங்கள், நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இடம் கிடைக்கிறதே ரொம்ப பெருசு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஒரு 80 ப்ளாட்ஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு புக் பண்ணிக்கோங்க, எல்லா சப்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல் நோன் கம்பெனி இப்போ பிரசன்னாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேட்காத இடமே இருக்காது. கியா கார் ஒன்று ரோட்டில் போச்சுனாவே அதில் பின்னாடி எழுதிருப்பாங்க பிரசன்னா கியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் நோன் கம்பெனி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ப்ரோ இப்போ என்னன்னா நானே வரும்போது பார்த்தேன், ஃபுல்லாக இருக்கிற வீடு மற்ற எல்லா அக்சசபிலிட்டியும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 3 சென்ட் எடுத்தால் ஒரு 1 crore அந்த மாதிரி வந்துருங்களா, இல்லை எப்படி என்ன மாதிரி? இல்லைங்க, கஸ்டமர் நினைப்பாங்க இந்த ஏரியாவில் 3 சென்ட் எடுத்தால் ஒரு 1 crore பட்ஜெட் வரும்னு நினைப்பாங்க, கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 சென்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 75 lakhs ஆன்வர்ட்ஸ். ஓ, 3 சென்ட் வந்து 75 lakhல கொடுத்தா? ஆமாங்க. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வீங்களே 1.5 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக விழாவே வாங்க முடியும், லொக்கேஷன் பண்ண முடியும், இண்டிபெண்டன்ட் விழாவே பண்ண முடியும், அவங்களோட டேஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ஓகே சூப்பர். ஏன்னா நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhல உங்களுக்கு வந்து லேண்டே கொடுத்துட்றாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வரணும்னா எங்கே வரணும்னு மட்டும் சொல்லிடுங்கிறது சார். ஃபர்தராக நம்மளுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த லொக்கேஷன் வரணும், எப்படி வரணும், ப்ராப்பராக கஸ்டமரை கைட் பண்ணுறது எல்லாமே ஓவர் த ஃபோன் கால் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் த கஸ்டமர். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார்.